வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வீட்டிற்குள் புகுந்த 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். அசோக் நகர் பகுதியில் குமரேசன் என்பவரது வீட்டில் சாரை பாம்பு ஒன்று இருப்பதாக தீயணைப்புத் துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் தெரிவித்தனர். அதன்படி அங்கு விரைந்த வீரர்கள் பாம்பை பிடித்த போது அது தனது வயிற்றில் இருந்த எலிகளை வெளியே கக்கியது. கன்னியாகுமரி அருகே நவீன மீன் சந்தை கட்டுமானத்தில் ஊழல் நடந்திருப்பதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அமைச்சர் மனு தங்கராஜ் பங்கேற்ற விழாவில் பரபரப்பு ஏற்பட்டது. திங்கள் நகர் பகுதியில் 1 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நவீன மீன் சந்தையை அமைச்சர் மனு தங்கராஜ் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற குளச்சல் காங்கிரஸ் எம்எல்ஏ பிரின்ஸை திங்கள் நகர் பேரூராட்சி தலைவர் சுமன் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருதரப்பினருக்கும் தள்ளுமுள்ள ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாஜகவிலிருந்து பிஎம்இஜிபி ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. உலகிய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ரவிராஜ் மீண்டும் பாமகவில் இணைந்துள்ளார். திருத்தணி சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ரவிராஜ் பாமகவிலிருந்து விலகி பாஜகவில் சேர்ந்தார். ஓரிரு மாதங்களிலேயே பாஜகவிலிருந்து ரவிராஜ் விலகியிருந்த நிலையில் மீண்டும் தனது ஆதரவாளர்களோடு பாமகவில் இணைந்துள்ளார். ராமதாஸ் மற்றும் அன்புமணியின் அழைப்பின் பேரில் மீண்டும் கட்சியில் இணைந்ததாக கூறிய அவர் பாமகவை வலுப்படுத்தும் வேலைகளில் ஈடுபட உள்ளதாக கூறினார். சென்னை துறைவாக்கத்தில் நெடுஞ்சாலைத்துறை அகற்றும் வீடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாலை விரிவாக்கப் பணிக்காக ஓஎம்ஆர் சாலை அண்ணாநகர் பகுதியில் வீடுகள் வரும் 9ஆம் தேதி அகற்றப்பட இருப்பதாக அப்பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாற்று குடியிருப்பு வழங்க கோரியும் இழப்பீடு கோரியும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் நடைபெற்ற பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்ககம் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற பேரணியை ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடபிரியா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் பங்கேற்ற மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பது தொடர்பான விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பினா்.